ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம ஏர்போர்ட் வந்துட்டோம், மலையோட மலையாக நம்ம வந்து ஏர்போர்ட்குள்ளே வந்தோம். ஸோ வந்ததுக்கப்புறமா நம்ம இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் டைம் இருந்துச்சு. ஸோ லைட்டாக வந்து ஸ்நாக் மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்டுக்கு வந்து போயிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆகிறோம், அப்பா அம்மா தம்பியெல்லாம் பார்க்குறோம், சூப்பராக ஒரு டின்னர் சாப்பிட்றோம், அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க போகலாம். இது வந்து ஆக்சுவலா ரொம்ப நாளா நாங்க வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு டவுட் இருந்துச்சு, அது காதுக்கு வந்து நல்லதா கெட்டதா, அது ஏன் இங்க ப்ளூடூத் வாங்கலாம், வயர்டா வாங்கணும், ப்ளூடூத்னா அட்லீஸ்ட் ப்ளூடூத் இருக்கு, அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு தான் ப்ளூடூத் வாங்காம சரி வயர்டு ஹெட்போன்ஸ் வாங்கலாம் தான் பிளான் பண்ணோம். அப்புறம் இங்க எதேச்சியா மோத்தி வந்து இதை பார்த்தோன்னா சரி இதை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி வாங்கி இருக்காரு. சைல்டு சேஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க, இதுலயாவது இவன் ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியுமா? ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் ஆத்விக் பத்தி, கேட்ஜெட்ஸ் பக்கத்துல ரொம்ப மோசம், ஒரு அரை மணி நேரமாவது உட்காருடா அப்படின்னு சொல்ல எங்களால முடியல. சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அவருக்கு கொஞ்சம் வீடியோஸ்லாம் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிட்டு வந்திருக்கோங்களா ஃப்ளைட்டில் வந்து பார்க்குறதுக்கு, சரி அதை ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ நம்ம கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா D49. ஆக்சுவலாக கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருந்துச்சு, எங்கள் முன்னாடி வீடியோலேயே சொன்ன மாதிரி தான் க்ரௌடடாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளைட்டுக்கு போயிட்டோம். ஆக்சுவலாக கரெக்ட் டைமுக்கு நாங்கள் வந்து வந்தோம், வந்து உட்காரலாம் எங்களுக்கு டைமே கிடையாது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வர்றதுக்கு கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே வந்தோடனே நாங்கள் வந்து ஃப்ளைட்டுள்ள என்டர் ஆகிட்டோம். இதை நான் ஏன் இந்த இதை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா கோயம்புத்தூர் டு சிங்கப்பூர் வரப்போ எங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதனால் அது நல்லா இப்போ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த வீடியோ போடும்போது அது என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே நாங்கள் வந்து போயிட்டோம். வந்தோடனே ஓப்பன் பண்ணி எப்படி கேட்குது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு மாட்டி விட்டோம். ஆனால் மாட்டி விட்டோன்னே ஆத்விக் வந்து நான் கொஞ்ச நேரம் விண்டோ பார்க்குறேனே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கள் கையிலேயே கழட்டி கொடுத்துட்டான். என்னடா அது புதுசாக ஒரு கேட்ஜெட் வாங்கியிருக்கோம், வாங்கி போட்டு பார்ப்பா அப்படின்னு பார்த்தா என்னடா கொடுத்துட்டானே அப்படின்னு யோசித்தோம். சரி விண்டோ பார்க்குற ஆர்வத்தில், அந்த டேக் ஆஃப் பார்க்குற ஆர்வத்தில் தான் கொடுத்துட்டான். டேக் ஆஃப் ஆனதும் வந்து கண்டிப்பாக போட்டு கேட்பான்னு ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்து இருந்தோம். எங்களுக்கு வந்து 6:00 டேக் ஆஃப் இருந்துச்சு, ஆனால் ஹாஃப் அன் ஹவர் டிலேங்க, 6:30 6:40 தான் எங்களுக்கு டேக் ஆஃபே ஆச்சு. கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவர் டிலேயில் தான் நாங்கள் வந்து டேக் ஆஃப் ஆச்சு. ரீச் ஆனதும் அதே மாதிரி தான், ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிலேயில் தான் நாங்கள் போய் ரீச் ஆனோம். டேக் ஆஃப் சவுண்டை நான் வந்து நேச்சுரலாகவே விடுறேன், ஏன்னா எப்போ நான் ஏர்போர்ட் வீடியோ போட்டாலுமே ஆத்விக் வந்து டேக் ஆஃப் நீ கேப்சர் பண்ணியிருக்கியா, ஐ வாண்ட் டு லிசன் டு த டேக் ஆஃப் சவுண்ட், லேண்டிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்டான். நிறைய குழந்தைங்க வந்து அதை கேட்டாங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர் வீடியோல, அதனால நான் இப்போ வந்து நேச்சுரலாவே விடுறேன். அப்போதான் அந்த வீடியோ போட்டோன்னே ஆத்விக் வந்து ரொம்ப ஆவலா பாப்பான், ஸோ அவனுக்காகவாது நான் வந்து நேச்சுரலாவே விடுறேன். இப்போ வந்து கேளுங்க. Thank you.
இருக்கீங்க, டேக் ஆஃப் ஆயாச்சு. டேக் ஆஃப் ஆகும்போதே பார்த்துருப்பீங்க ஒரு குழந்தை அழுகிற சத்தமும் கேட்டிருக்கும். ஆக்சுவலாக எங்களுக்கு பக்கத்து சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருந்துச்சு. ஒரு வயசு தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு, பார்க்குறக்கு ஒரு வயசு மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க டேக் ஆஃப் லேண்டிங் அப்போது. நான் இது ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆத்விக் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தனியாகவும் கூப்பிட்டு போயிருக்கேன், மோத்தியோடையும் போயிருக்கேன், நைட் ஃப்ளைட்ஸ் எல்லாம் போயிருக்கோம். அப்போல்லாம் ஆத்விக்கும் இந்த மாதிரிலாம் கத்தியிருக்கான். அப்போ எங்களுக்கு பக்கத்து சீட்டில் இருந்தவங்களாம் நிறைய பேர் வந்து, சில பேர் வந்து முகம் சுழிச்சிருக்காங்க, அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் லேண்டிங் அப்போது காது வலிக்கும், அதுக்காக தான் வந்து அழுகிறாங்க. சில குழந்தைங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால அழுகிறாங்க. ஸோ குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிங்க. தயவு செஞ்சு யாராவது குழந்தைங்க அவங்க கூட ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்க இந்த மாதிரி அப்போ அழுதாங்க அப்படின்னா தயவு செஞ்சு முகம் சுழிக்காதீங்க, அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணும் அப்படிங்கிறது நினச்சேன். ஓகே, ஒரு வழியா கொஞ்ச நேரம் போட்டு உட்கார்ந்துருக்கானே சந்தோஷமா இருந்துச்சு. ஆத்விக் பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்றேன், ஆத்விக் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 minutes மேல கேட்ஜெட்ஸோ டிவியோ டேபோ நீங்க எது கொடுத்தீங்கனாலும் பார்க்க மாட்டான், வேற ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் கேட்கறதுக்கு எங்களுக்கு இது ஓகேவா தான் தோணுச்சுங்க. நாங்க காதுல வச்சு பார்த்தோம், சத்தமே கேட்கல. ஒரு 85 decibels தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சத்தமே கேட்கல, ஹாஃப் அன் ஹவருக்கு இது ஓகே தான் எங்களுக்கு தோணுச்சு. இன்னொரு சைட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலி தீனியெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். எஸ்பெஷலி இங்கே ஃபோர் லீஸ் அப்படிங்கிற கடை இருக்கு, அங்கே வந்து பன் அண்ட் பிரெட் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் வந்து ப்ரௌனிஸ், க்ரொசைன் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எத்தனை பேர்த்துக்கு இது பிடிக்கும்னு சொல்லுங்கள். $1, $2 தாங்க இருக்கும் இதெல்லாமே, ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நான் ஒரு பக்கம் ஸ்நாக்ஸ், ஆத்விக் ஒரு பக்கம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் தாங்க இருக்கும், ஒரு 1 hour தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சார் வந்து கவுந்துக்கிட்டாரு, ஏன்னா மத்தியானம் தூங்குற டைமுங்களா, அதனால தூங்கிட்டான். லாஸ்ட் வீடியோலேயே கேட்டிருந்தீங்க ஆத்விக்கு பிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு போனீங்களான்னு. ஆத்விக்கு வந்து 5.5 ஆச்சு சரிங்களா, வேக்சின் போடலை, ஆனால் நாங்கள் பிசிஆர் டெஸ்ட்டும் எடுக்கல, அவங்க எதுவுமே கேட்கல. இந்தியாவுக்கு போகிறதுக்கு 5 years உள்ள குழந்தைங்களுக்கு பிசிஆர் டெஸ்ட் வேண்டியதில்லை, வேக்சின் போடலைன்னாலும் பரவாயில்ல. நாங்கள் வந்து என்னோடதும் மோத்தியோடதும் வேக்சின் சர்டிஃபிகேட் ஏர் சுவிதா இது மட்டும்தான் ஃபில் பண்ணணும், உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிப்பீட்டடாக அந்த க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதனால நான் சொல்கிறேன். ஓகே, கிடையாது. நம்ம ஃபுட்டு வேணும்னா நீங்கள் பே பண்ணி ஃபுட்டு வந்து புக் பண்ணிக்கணும், டிக்கெட் புக் பண்ணுறப்பவே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எது வேணும்னாலும் காசு கொடுத்து வாங்கணும். அப்புறம் மோத்தி வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ், அவருக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் இருக்குமான்னு பார்த்தாரு, அவருக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் இல்லை. சரி நான் வந்து ஒரு காஃபி மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி மட்டும் வாங்கினேன். அது கேரமல் ஃப்ளேவர்ட் காஃபின்னு சொல்லி கொடுத்தாங்க, $4. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் என்ன நினச்சோன்னா, சரி 8:00 நம்ம வீட்டுக்கே போயிடுவோம், வெளியே லேண்ட் ஆயிடுவோம், அதுக்கப்புறம் போய் நல்லா டின்னராகவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதே அன்டைமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வாங்கியிருப்போம், நம்ம டின்னருக்கு தான் நம்ம வீட்டுக்கே போயிடுறோமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கலை. ஸோ நான் ஒரு காஃபி மட்டும் நான் குடித்தேன் சரிங்களா, உள்ளே வாங்கி குடித்தேன். நீங்கள் பே பண்ணி தான் குடிக்கிற மாதிரி இருக்கும். வாட்டர் வேணும்னாலும் நீங்கள் வந்து அவங்க கேட்டிங்க அப்படின்னா கப்பில் தான் தருவாங்க, இல்லை பாட்டில் வேணும்னாலும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் தான் இருக்குங்க, அதுக்கப்புறம் லேசாக வந்து கோயம்புத்தூர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 7:45 போல் கோயம்புத்தூர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அங்கங்கே. To Coimbatore, and local time at the moment we are looking at 5 minutes past 8:00 in the evening. I beg your pardon, 5 minutes 7:35 in the local time, and air traffic control. அவ்வளோ
அழகா இருக்குங்க கோயம்புத்தூர். நான் உண்மையிலேயே 2019 தான் கோயம்புத்தூருக்கு நைட் டைம் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒன்று ட்ரிச்சி இல்லை சென்னை அந்த மாதிரி தான் போயிருக்கேன். ஸோ இதுதான் 2019 அப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு டைமாக நான் வந்து கோயம்புத்தூரை இப்படி நைட் லைட்டில் பார்க்குறேன். பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக நம்ம லேண்ட் ஆகிறோம். லேண்டிங் சவுண்டையும் நான் நேச்சுரலாகவே விடுறேன், பாருங்கள். வந்து ஒரு 15 மினிட்ஸ் டிலேல தான் வந்துச்சு. வெளியே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா குரங்கம்மை வருது இல்லைங்களா, அதுக்காக நிறைய பேர் நிறைய போஸ்டர்ஸ் மாதிரி ஒட்டியிருந்தாங்க. ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும். எஸ்பெஷலி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்லேருந்து வரவங்க வந்து அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். அதாவது எனக்கு ஃபீவர் இல்லை, எந்த சிம்டம்ஸோ இல்லை, அந்த மாதிரி வந்து ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். ஸோ இது நீங்கள் அதுக்கே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸ் அதுலேயே டிலே ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கடக்கடன் வந்து அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இமிக்ரேஷன் போகிற மாதிரி இருக்கும். ஓகே. யானை யானை பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் important thing, Tata, bro. See? Important. First, I have another important thing.
Definitely you like this. Oh my god. Today. அண்ட் தென் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. அந்த மாதிரி தான். ஸோ வந்தோடனே வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அம்மா வந்து நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு முன்னாடினாலே ஒரு பக்கெட் நிறையா முறுக்கெல்லாம் சுட்டு வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கேஎஃப்சி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு கேஎஃப்சி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கு வந்து எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் ஹோட்டல் வந்து அவினாஷி ரோட்டில் இருக்குது, நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எஸ்எம்எஸ் ஹோட்டலில் வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சுமார் தான், மெயின் ஃபேமஸே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பன் பரோட்டா. இந்த பன் பரோட்டாக்காகவே அங்கே வந்து சாப்பிட்ற கூட்டமே கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகும்போதே கிட்டத்தட்ட வந்து 9:30 ஆயிருக்குங்க, சரிங்களா. வந்தோடனே பரோட்டா தான் ஆர்டர் பண்ணோம். ஸ்டார்டர்ஸ்லாம் எதுவுமே சொல்லலை. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா தான், பன் பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி, தந்தூரி சிக்கன், இந்த மாதிரி நிறையா வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். வயிறு நிறையா சாப்பிட்டோம். அதுவும் வந்தோடனே நாங்கள் காலையிலேருந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு தோசை அப்படி இப்படின்னு தான் சாப்பிட்டுட்டு வந்திருந்தோம். ஏன்னா நல்லா வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்தோம். அது வந்தோடனே பரோட்டா சிக்கன் கிரேவி சிக்கன் 65 பார்த்தோன்னே நைட்டு காலையிலலாம் பார்க்கவே இல்லை, சூப்பராக சாப்பிட்டுட்டோம். இன்னொன்று கொஞ்சம் ஜெட்லேக் வேறு, ஏன்னா நாங்கள் 9:00 போது சிங்கப்பூர் டைம் 12:30 கொஞ்சம் ஜெட்லேக் தான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அடிச்சு நவுத்துனோம் எல்லாத்தையும். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் எதுக்காக வந்தோம் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோ எல்லாத்தையும் பார்க்குறேன். பை பை.